வணக்கம். என்எஸ்எஸ் ஐஐடி பாம்பேயின் ஒலியிலிருந்து தம்மை நான் வரவேற்கின்றேன். இன்றைய பாடமானது வடிவியல். அப்படி என்றால் ஜியோமெட்ரி. வடிவியலின் உபயோகம் அனைத்து இடத்திலும் உள்ளது. உதாரணமாக, ஒரு வீடை கட்டும்போது அதன் ஜன்னல், கதவு, வாசல்படி அனைத்து பாகங்களிலும் நாம் வடிவியலை உபயோகம் செய்கின்றோம். அறிவியலிலும் இதன் முக்கியத்துவம் மிகவும் அதிகமாகும். இயற்பியலில், ஒலியியலில், அனைத்து அறிவியலின் பாடங்களிலும் இதன் உபயோகம் மிகவும் அதிகமாகும். இணைக்கோடுகள் அப்படி என்றால் பேரலல் லைன்ஸ். ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாமல் ஒரே தளத்தில் செல்லும் கோடுகளை இணைக்கோடுகள் என்று கூறுகின்றோம். அடுத்தபடியாக, ஒரு புள்ளி வழிக்கோடுகள். மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் ஒரு புள்ளி வழி சென்றால் அவை ஒரு புள்ளி வழிக்கோடுகள் என்று கூறுகின்றோம். அடுத்தபடியாக வெட்டும் கோடுகள். இரண்டு கோடுகளுக்கு ஒரே ஒரு பொதுவான புள்ளி இருந்தால் அவை வெட்டும் கோடுகள் என்று கூறுகின்றோம். ஒரு கோடுமை புள்ளிகள். மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்தால் அந்த புள்ளிகளை நாம் ஒரு கோடமை புள்ளிகள் அல்லது கொலினியர் பாயிண்ட்ஸ் என்று கூறுகின்றோம். அடுத்தபடியாக, கோணங்களின் வகைகள். கோணங்களின் நான்கு வகைகள் உள்ளன. முதலாக, குறுங்கோணம். அப்படி என்றால் அக்யூட் ஆங்கிள். இந்த கோணத்தின் அளவானது பூஜ்ஜியத்திலிருந்து 90 வரை இருக்கும். 0 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும் இருக்கும். அடுத்தபடியாக, ரைட் ஆங்கிள். அப்படி என்றால் செங்கோணம். இந்த கோணத்தின் அளவு 90 டிகிரி ஆகும். அடுத்தபடியாக, வரிக்கோணம். அப்படி என்றால் அப்டியூஸ் ஆங்கிள். இந்த கோணத்தின் அளவானது 90 டிகிரியிலிருந்து 90 டிகிரியை விட அதிகமாக இருக்கும் மற்றும் 180 டிகிரியை விட குறைவாக இருக்கும். இதில் தீட்டா என்பது இந்த கோணத்தின் மானமாகும். அடுத்தபடியாக, பின்வலை கோணம். அப்படி என்றால் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள். இந்த கோணத்தின் அளவானது 180 வரைக்கும் இருக்கும். இதில் தீட்டா என்பது இதுவாகும். அடுத்தபடியாக, நிரப்பு கோணங்கள் மற்றும் மிகை நிரப்பு கோணங்கள். நிரப்பு கோணங்கள் அப்படி என்றால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ். இரு கோணங்களின் கூடுதல் 90 டிகிரி எனில் அக்கோணங்கள் ஒன்றுக்கொன்று நிரப்பு கோணங்கள் ஆகும். உதாரணமாக, 30 டிகிரி மற்றும் 60 டிகிரி இவ்விரண்டின் கூடுதலானது 90 டிகிரி ஆகும். அதேபோல் எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன. அதேபோல் மிகை நிரப்பு கோணங்கள் அப்படி என்றால் சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ். இது இரு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி எனில் அக்கோணங்கள் ஒன்றுக்கொன்று மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும். உதாரணமாக,
30 டிகிரி மற்றும் 50 டிகிரி. இவ்விரண்டின் கூடுதலானது 180 டிகிரி ஆகும். இதேபோல் எண்ணற்ற உதாரணங்கள் நம்மால் தர இயலும். குறுக்கு வெட்டி அப்படி என்றால் டிரான்ஸ்வர்சல். இரண்டு இணை கோடுகளை ஒரு கோடு வெட்டினால் அந்த கோடை நாம் குறுக்கு வெட்டி என்று கூறுகின்றோம். ஒரு குறுக்கு வெட்டி இரண்டு இணை கோடுகளை வெட்டினால் எட்டு வகையான கோணங்கள் நமக்கு கிடைக்கின்றது. இந்த வகையான எட்டு கோணங்கள் நமக்கு கிடைக்கின்றது. இவற்றில் குத்தெதிர் கோணங்கள் சமமாகும். குத்தெதிர் கோணங்கள் என்றால் 1, 4, 2, 3, 5, 7 மற்றும் 6, 8. இவற்றை குத்தெதிர் கோணங்கள் என்று ஏன் கூறுகின்றோம் என்றால் ஏனெனில் இன்னொன்றின் எதிரில் உள்ள கோணங்கள் ஆகும். அடுத்தபடியாக ஒத்த கோணங்களின் சமம் ஒன்றாகும். ஒத்த கோணங்கள் அப்படி என்றால் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் 3, 7, 1, 6, 2, 5 மற்றும் 4, 8. அடுத்தபடியாக உள்ளெதிர் கோணங்கள் சமமாகும். உள்ளெதிர் கோணங்கள் அப்படி என்றால் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இதில் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் 3, 5 மற்றும் 4, 6. எக்ஸ்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படி என்றால் வெளி கோணங்கள் சமம் ஒன்றாகும். 1, 8 மற்றும் 2, 7. அடுத்ததாக உள்கோணங்கள் மிகை நெருப்பு கோணங்கள் ஆகும். உள்கோணங்கள் 3, 6 மற்றும் 4, 5 ஆகும். இவ்விரற்றின் கூடுதலானது இவ்விரண்டும் ஆங்கிள்ஸ் ஆகும், 180 டிகிரி ஆகும். ஆங்கிள்ஸை நாம் இவ்வாறு குறிப்பிடலாம். அடுத்தபடியாக முக்கோணங்களின் பற்றி பார்ப்போம். இங்கு ஒரு முக்கோணம் உள்ளது. இதன் ஒரு முக்கிய குறிப்பை நாம் பார்ப்போம். ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்கள் உள்ளன. இம்மூன்று கோணங்களின் கூடுதல் கூட்டுதல் எவ்வளவு இருக்கும் என்பதை பார்ப்போம். நம்மிடத்தில் 3 கோணங்கள் உள்ளன. ஆங்கிள் ஏ, சி, பி, ஆங்கிள் சிபிஏ மற்றும் ஆங்கிள் சிஏபி. இம்மூன்று கோணங்கள் ஆகும். இம்மூன்றின் கூட்டுதல் எவ்வளவு இருக்கும் என்பதை பார்ப்போம். பக்கம் ஏபியின் இணை ஒரு கோடை நாம் நிர்மாணித்துள்ளோம். இதில் இவ்விரண்டு கோடுகளும் இவ்விரண்டு கோணங்களும் சமமாகும். அதேபோல் இவ்விரண்டு கோணங்களும் சமமாகும் ஏனெனில் இவ்விரண்டும் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆகும். இவ்விரண்டு இணை கோடுகளாகும். இது ஒரு டிரான்ஸ்வர்சல் ஆகும்.
கோணமானது 180 டிகிரி ஆகும். இந்த கோணம் மற்றும் இந்த கோணம் சமமாக இருப்பதாலும் மற்றும் இந்த கோணமும் சமமாக இருப்பதாலும் இம்மூன்று கோணங்களின் சமமானது 180 டிகிரி ஆகும். அடுத்த முக்கிய குறிப்பை பார்ப்போம். இந்த கோணத்தை நாம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் என்று கூறுவோம். இந்த கோணத்தை நாம் உள்ளெதிர் கோணம் என்று கூறுகின்றோம். இதில் இதை நாம் கோணம் ஒன்று, கோணம் இரண்டு மற்றும் கோணம் மூன்று என்று கூறிவிடலாம். இதில் ஆகையால் கோணம் ஒன்று பிளஸ் கோணம் இரண்டு பிளஸ் கோணம் மூன்று, இது 180 ஆகும். 180 டிகிரி ஆகும். மற்றும் இதை நாம் கோணம் நான்கு என்று கூறினால் கோணம் மூன்று பிளஸ் கோணம் நாலு, இதன் சமமும் 180 டிகிரி ஆகும். இதில் நம்மால் காண இயலும் இது கோணம் ஒன்று பிளஸ் கோணம் இரண்டு மற்றும் கோணம் நான்கு சமமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இவ்விரண்டு கூட்டுதலும் ஒரே எண்ணின் சமமாகும். ஆகையால் ஆங்கிள் ஒன்று பிளஸ் ஆங்கிள் இரண்டு கோணம் நான்கு, அப்படி என்றால் ஆங்கிள் நாலை ஆங்கிள் நாலோட சமமாகும்.